ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி அண்ட் வெல்கம் பேக் டு த சேனல். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஆப்பிரிக்கா ரைடுக்கான விசா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்துருச்சு. ஆக்சுவலாக என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா விசா, போட்ஸ்வானா, நமீபியா இந்த மூணு கண்ட்ரி விசா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து எம்பசிக்கு போகிற மாதிரி இருக்கும். பட் போட்ஸ்வானாக்கு இவிசா இருக்குது. பட் இவிசா ரொம்பவே டிலே பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்ஸ்வானாவுடைய இவிசா நமக்கு வரல. அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு வாரம் மேலே ஆகுது. அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அப்ளை பண்ணியிருந்தோம். என்ன பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நம்மளுக்கு 7 நாள் மட்டும் தான் விசா கொடுத்துருக்காங்க. நம்ம 30 நாளைக்கு அப்ளை பண்ணோம். கிட்டத்தட்ட 48 கண்ட்ரி ட்ராவல் பண்ணியுமே வெறும் 7 நாளைக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஓகே, 7 நாள் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பைக்கை எடுத்து நம்ம வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது பைக்கை போய் வாங்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னும்போது அந்த 7 நாள் வச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நமீபியா விசாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு நமீபியா கண்ட்ரியுடைய விசா வந்து 3 மாதத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ரைடிங் கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து அது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக உல்ட்டாவாக ஒரு கைண்ட் ஆஃப் ரைடிங் கியர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது உலகத்துக்குள்ளேயே போன மாதிரி வந்து எனக்கு ஒரு ஃபீலு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் உங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ என்னென்ன மாதிரி திங்ஸ் வந்து நம்ம இந்த ரைடு கேரி பண்ண போகிறோம், என்ன மாதிரி வெயிட் கேரி பண்ண போகிறோம், என்ன மாதிரி பேக் யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரி ரைடிங் கியர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரைட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி ரைடிங் கியர்ஸ் செட் ஆகும் அப்படின்றதையும் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோவாக இருக்க போது, வாங்க பார்க்கலாம் என்னென்ன ரைடிங் கியர்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஹாலில் வந்து பரப்பி வச்சுருக்கேன், காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மொத்த சாமான் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு 1 பை 1 காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நான் வந்து பேசிக்கான ஸ்டப்ஸ் சொல்லிடுறேன், என்னென்ன எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றது. ஒரு பிளாக் ஷர்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜீன்ஸு அண்ட் ஒரு கார்கோ பேண்ட்டு. இந்த பேண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டெக்கத்தில் வந்து வாங்கியிருந்தேன். பேண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷார்ட்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டிஷர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்திருக்கேன். அது மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரைடிங் அப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஓவர் லேயர்ஸு. அண்டு அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெல்மெட்டுக்கு வரக்கூடிய காகுல்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போடுற பேஸ் லேயர். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசிக்காக என்னுடைய கிளாத்திங்ஸ். இவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டு மொத்தமாக நம்ம பிளான் பண்ணியிருக்கேன். 4 மாதம் ட்ரிப்புக்கு நான் எடுத்துகிட்டு போகிற துணி அண்ட் ஒரு ஷூ, ஒரு செட்டு ஸ்லிப்பர். ஓவரால் 4 மாதத்துக்குமே, ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து குயிக் ட்ரை, குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரை ஆகிரும். நம்ம துவச்சி காய போட்டாலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்மெல்லும் வராது. ஸோ ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலும் ப்ளஸ் பேக் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்றனால இந்த கிளாத்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் டெக்கத்தலான்லேருந்தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது எதுவுமே வந்து யாருக்குமே ப்ரொமோஷன் கிடையாது மக்களே, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராண்ட் நேமோட சொல்கிறேன், வேறு எதுவும் இல்லை. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஹைட்ரேஷன் பேக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற ஹைட்ரேஷன் பேக் எல்லாமே வந்து நம்ம மேலே டாப்லேருந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஹைட்ரேஷன் பேக் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் மேலேருந்து ஓப்பன் பண்ணி அதை மாற்றுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு மாடல் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். செல்ஃபி ஸ்டிக்கு, மொபைல் ஹோல்டரு, அப்புறம் ஒரு சின்ன கத்தி ஒன்று பாருங்கள், சின்ன கத்தி ஒன்று. இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுக்குனா யூஸ் ஆகும், இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோப்ரோ எக்ஸ்டென்ஷன் மாதிரி இது. இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமரா பைக்கில் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கான ஹோல்டர்ஸ், பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ இது எல்லாமே அதுதான். அண்ட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ மவுண்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பேருக்காக, சப்போஸ் வந்து என்னுடைய ஹெல்மெட்டில் இருக்கிறது உடஞ்சிச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஹெட் மவுண்ட், எதனா வந்து அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் எதனா பண்ணுறோம் போது யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக கோப்ரோ மவுண்ட்ஸ் எல்லாமே தான் இதெல்லாம். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜியோமியுடைய காத்தடிக்கிற மிஷின். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து டெக்கத்தில் நல்லா வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இந்த ரெயின் கோட்ஸ்லாம், பேண்ட்டு, ரெயின் பேண்ட்டு, அப்புறம் ரெயின் ஜாக்கெட்டு, அவ்வளோதான். அடுத்து வந்து இந்த ட்ரிப்பில் நம்ம யூஸ் பண்ண போகிற பைக்கு என்ன பைக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கமெண்ட்டில் கெஸ் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு க்ளூ ஒன்று கொடுக்குறேன். அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன். அது எந்த பைக்குன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். பழைய வீடியோஸ் என்னுடைய கென்யா வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம வந்து ஆஃப்ரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கியிருந்தோம் கென்யாவில், நைரான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேர் வச்சுருந்தேன், பிஎம்டபிள்யூடைய பைக்கு. பட் ஆனால் அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணாத ரீசனால், அதுவும் இல்லாமல் கென்யாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கென்யன் டாக்குமெண்ட்ஸ் வச்சுட்டு என்னால் வந்து நிறைய கண்ட்ரிஸ் பார்டர் க்ராஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால அந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சேல் பண்ணிட்டேன். இப்போ அதனால தான் சவுத் ஆஃப்ரிக்கா போயிட்டு சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பைக் வாங்குகிறோம். அது என்ன பைக்குன்றதை நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் இப்போ வந்து நம்ம அந்த பைக்குக்கான லக்கேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிக்கிறேன். எந்த மாதிரி ஒரு லக்கேஜ் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணுறோம், யூஸ் பண்ண போகிறோம், என்ன மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் இந்த மாதிரி ஒரு லக்கேஜ் வந்து யூஸ் பண்ணது கிடையாது இது வரைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து
எக்ஸ்பல்ஸ், ஹீரோ எக்ஸ்பல்ஸ் அந்த மாதிரி பைக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே சூட் ஆகும். ஏன்னா கரெக்டாக பேக் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துக்கும், இந்த சைடில் வந்து இந்த சேம்பரில் வந்து வரும். ஆல்ரெடி நான் இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பேன், அந்த போஸ்ட் அந்த ஃபோட்டோவை நான் இங்கே போடுறேன் பாருங்கள், டர்ட் பைக்கில் ஃபிட் பண்ணதை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெக் அண்ட் ரைடு உடைய லாமா அப்படின்ற பேகு. வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3000 ரூபாய் தான், வெறும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3500 ரூபாய் சம்திங் நம்ம தான் இந்த பேக். ஆனால் ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருக்குது சொல்லப்போனால், அதுவும் இல்லாமல் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது நல்லாவே. எனக்கு வந்து பார்த்தா வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கு. பட் ஆனால் இது வந்து எப்படி வந்து சர்வைவ் ஆகுது, இந்த வந்து மெட்டீரியல் வந்து எப்படி சர்வைவ் ஆகுதுன்றது இன்னும் நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா இன்னும் வந்து நம்ம வந்து ஆன் ரோடில் நம்ம யூஸ் பண்ண கிடையாது இதை. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் ஃபுல்லாக என்னுடைய ட்ரெஸ்ஸு க்ளோத்திங்ஸ் அதெல்லாம் வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன சின்ன டூல்ஸ், இந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூல்ஸ் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் வந்து முடிந்தளவுக்கு வெயிட் மேனேஜ் பண்ணிட்டு, நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய லேப்டாப் பேக் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னுடைய லேப்டாப் வந்துடும். லேப்டாப் வந்து நடுவில் இங்கே வந்துடும். ஸோ தட் வந்து அது சேஃபாக இருக்கும். இது வந்து ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃபு, ஏன்னா உள்ளே ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃபு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஹைட்ரேஷன் பேக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஎஸில் வாங்கியிருந்த பேகு, ஃபாக்ஸ் ரேசிங் உடைய ஹைட்ரேஷன் பேகு. கிட்டத்தட்ட அங்கே நான் வாங்கும்போது 10000 ரூபாய் கிட்ட வந்தது இந்த பேக். ஸோ இது உள்ள வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஹைட்ரேஷன் பிளாடரும் உள்ளே போயிடும். அந்த ஹைட்ரேஷன் பிளாடர் உள்ளே போனதுக்கப்புறமா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கோபுர பேட்டரிஸு, சின்ன சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் அது மாதிரிலாம் வச்சுப்பேன். ஸோ அதுக்காக இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீசெண்டாக ஹார்லி டேவிட்சன் ரைடு போயிருந்தோம் பார்த்திங்களா, அங்கே வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க கார்பனாடா உடைய தை பேக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு ஆக்சுவலாக. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவனையும் எடுத்து போட்டுக்கிட்டேன், சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து முடிஞ்சளவுக்கு என் டாக்குமெண்ட்ஸ் அதெல்லாமே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளான் பண்ணியிருக்கேன். பட் எந்தளவுக்குன்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து ஃபுல்லி வாட்டர் ப்ரூஃப் தான் இது, ஏன்னா இதோ பார்த்திங்கன்னா ஜிப்பிங் மெட்டீரியல்ஸ்லாம் பாருங்கள் வாட்டர் ப்ரூஃப் தான், அதனால் வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒன்று. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய டேங்க் பேக். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரக் அண்ட் ரைடில் தான் வாங்கினேன். ரொம்பவே காம்பேக்டாக சின்ன ஒரு டேங்க் பேக்கு. ஸோ தட் இந்த மாதிரியான பைக்ஸில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அழகாக இப்படி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம சீட்டு மேலேயே கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே வச்சுட்டு ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு சின்னது வாங்கினேன். இதில் என்ன மாதிரி திங்ஸ் வைக்க போகிறேன்றதுலாம் எனக்கு தெரியல, பட் எதுக்கும் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். மோஸ்ட்லி என்னுடைய ஃபோனு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இந்த டேங்க் பேக்கில் வச்சா வைப்பேன். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் லக்கேஜ் ஹார்ட் லக்கேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் லக்கேஜ் கீழே தான் வரும். ஹார்ட் லக்கேஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுடைய தாராவில் வந்து நம்ம பேனியர்ஸ்லாம் வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹார்ட் லக்கேஜ். ஹார்ட் லக்கேஜ் யூஸ் பண்ணலாமா இல்லை சாஃப்ட் லக்கேஜ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோட்டில் வந்து ஹைவேஸில் நிறைய ஓட்டுறீங்க, ஆஃப் ரோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20% 80% நீங்கள் ஹைவேயில் தான் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது 50% வந்து ஹைவே, 50% வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாடரேட்டான ஒரு ஆஃப் ரோடு ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக ஹார்ட் லக்கேஜ் போகிறது தான் நல்லது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரோட்டில் கீழே விழுந்தீங்க அப்படின்னா வந்து உங்கள் பைக்கும் ப்ரொடெக்ட் ஆகும், நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் ஆவீங்க. ஏன்னா உங்கள் கால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ள காம்பாக்டாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஹார்ட் லக்கேஜ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேனியர்ஸு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா. சாஃப்ட் லக்கேஜ் யூஸ் பண்ணிங்கன்னா சாஃப்ட் லக்கேஜ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய இருக்குது. ஸோ இது மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொரு காமிக்கிறேன் பாருங்க, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். நான் வந்து லாஸ்ட்டாக ஸ்பிதி ரைடு வந்து இது எடுக்கவே இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சாஃப்ட் லக்கேஜ் தான், பேனியர் டைப் இந்த பார்த்தீங்களா. இது வந்து அப்படியே என்னுடைய பிஎம்டபிள்யூ பைக்கில் வரக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அப்படியே உட்காரும் இது. ஸோ இது சாஃப்ட் லக்கேஜே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேனியர் டைப். இது வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வெளியே வச்சுருக்கேன், ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து பூம் அவுட் உடையது. ஸோ இது வந்து நான் யூஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்போர்ட் பண்ணியிருந்தேன் நம்ம இந்தியாவுக்கு. இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுமானா ப்ரொடெக்ட்லாம் பண்ணாது, இதெல்லாம் வண்டியாக அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். பட் ரொம்பலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணாது. இங்கே வந்து பேனியர்ஸுமே கூட நீங்கள் உள்ள ஸ்லைட் ஆகிறீங்கனா கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஆனால் வந்து ரொம்ப ஹெவியான கிராஷ் அப்படிலாம் வந்து கண்டிப்பாக பேனியர்ஸ் கூட ப்ரொடெக்ட் பண்ணாது. அண்ட் என்ன மாதிரியான பிராண்ட் பேனியர்ஸ் வாங்குறீங்க அப்படின்றது பொறுத்தும் இருக்குது. சில பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கைண்டிட்டு போயிடும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது வந்து உங்களுடைய ரைடுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் என்னுடைய இத்தனை வருஷமாக நான் ரைட் பண்ண அனுபவத்தில் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணும்போது திங்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. எனக்கு தெரியும் தட் வந்து நம்ம ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்போம், பட் உள்ளே போட அது அப்படியே பெருசாகிடும். அண்டு எவ்வளோ ட்ராவல் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சளவுக்கு கம்மியான ஒரு திங்ஸை கேரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் சப்போஸ் ஆஃப் ரோடு போகிறீங்க அப்படின்னா, ஏன்னா ஹைவேலேயே ஓடிட்டு இருந்தாலும் ரொம்ப போரிங்காக இருக்கும் மக்களே. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா 30 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து அந்த டர்ட் பைக்கு டர்ட் ரோடு அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருப்பாங்க.
30 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அட்வென்ச்சர் பைக்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து போவாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் வெளிநாட்டில் இருக்குது. பட் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டர்ட் பைக்ஸ் வந்து அந்தளவுக்கு பாப்புலர் கிடையாது. பாப்புலராக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட்டு அது. அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுனாலயோ என்னன்னு சொல்லி தரல, இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடில் ஃபோக்கஸ் பண்ணல. ரைடிங் கியர்ஸாக இருக்கட்டும் அது எல்லாத்துலேயுமே, மற்ற எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து நிறைய ரைடிங் கியர்ஸ்லாம் வச்சிருக்காங்க, நார்மலாக ரோட் கியர்ஸ் எல்லாமே. இப்போ வந்து நம்ம வந்து பேனியர்ஸு லகேஜ் சிஸ்டம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னுடைய ஒரு இதுவை சொன்னேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். சாஃப்ட் லகேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆஃப் ரோடு போகிறீங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் சாஃப்ட் லகேஜஸ் எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து வெயிட் கம்மியாகும். ஸோ நம்மளுடைய லகேஜ் சிஸ்டம் எல்லாத்தையுமே கூட உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ வந்து ரைடிங் கியர்ஸில் பார்க்கலாம், ரைடிங் கியர்ஸ் வந்து என்ன மாதிரி கியர்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இது வரைக்குமே வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ரைடிங் கியர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஜாக்கெட்டு. நார்மலாக சூப்பர் பைக்ஸ்லாம் ஓட்டுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரேசிங் ஜாக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அட்வென்ச்சர் ஜாக்கெட்ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ரைடிங் பேண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி பேண்ட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும், இங்கே வந்து ஒரு ரெண்டு பாக்கெட் இல்லைனா வந்து பிராண்ட் டு பிராண்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இந்த மெட்டீரியலாக தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மொத்தமாக வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கியர்ஸ் நம்ம போட்டுட்டு ரைட் பண்ணலாமா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோகிராஸ் கியர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், உள்ளே ஒரு லேயர் வரும், அந்த லேயருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் லேயர் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷோல்டர் ப்ரொடெக்ஷனு ஃபுல்லாகவே ஆர்மர்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து கிட்னி பெல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குதுல. ஸோ இதை போட்டுட்டு இதுக்கு மேலே இது எவ்வளோ தின்னாக இருக்குது பார்த்திங்களா, இதை பாருங்கள். வெயிட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எதுவுமே கிடையாது. இதுக்கும் அதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்றத நான் கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து இது ஒரு விதம், இதுவும் ஒரு விதம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம மொத்தமாக போட்டு இதை பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் ப்ரொடெக்ஷனு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம செஸ்ட்டுக்கு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து பேக்குக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லாக் பண்ணிட்டோம்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ பிரேசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ கார்ட்ஸ் கிடையாது, நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற நீ கார்ட்ஸ் கிடையாது. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ பிரேசஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய லெக்கு வந்து பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் இது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமான ஒரு ப்ரொடெக்ஷன் ஆக்சுவலாக சொல்லப்போனால் இது. ஆனால் இந்த ஒரு கியர் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே காஸ்ட்லி, அதையும் நான் சொல்லிடுறேன். பூட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் நார்மலாக ரைட் பண்ணக்கூடிய ஒரு பூட்ஸ் கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோட்டோக்ராஸ் பூட்ஸ். ஸோ வந்து நார்மலாக ரைட் பண்ணுற பூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து ஸ்டார்டிங் ரொம்ப பேஸ் வேரியண்ட்டுன்றதுனால இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த அதில் கூட பாருங்கள் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை பார்த்திங்களா, சுத்தமாக இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. அதே மாதிரி பயங்கர ஒரு ஹார்டாக இருக்கும் இந்த ஒரு ப்ரொடெக்ஷன் எல்லாமே. லேயர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கிரிப்புக்காக. ஸோ சோல் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு விதமான ரைடிங் கியர்ஸ். இதெல்லாமே போட்டுட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் காமிச்ச பார்த்தீங்களா அப்பர் லேயர் ஒன்று. ஸோ காட்டுறேன், இந்த மாதிரி ஒரு டிஷர்ட்டை மேலே போட்டு பேண்ட்டை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த பேண்ட் அந்த ரைடிங் பேண்ட்டுக்கும் இந்த ரெண்டு பேண்ட்டுக்கும் பாருங்கள், இதை பாருங்கள். இது மொத்தமாக சுருட்டினாலே இவ்வளோதான் பார்த்தீங்களா, ஏன்னா இதில் ப்ரொடெக்ஷன் வராது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மோட்டோக்ராஸ் பேண்ட்ஸு. ஸோ இந்த ஒரு பேண்ட்டு ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து செட்டப்பு. ஸோ இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரைடிங் கியர்ஸு நம்ம வந்து எப்படி வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஜாக்கெட்ஸ் பேண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கும் அதுக்கும் இங்கே இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து டர்ட் பைக் இந்த மோட்டோக்ராஸ்க்கு யூஸ் பண்ணுற கியர்ஸ் இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கனாலே தெரியும் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்னோட ஸ்கின்னாக ஒட்டிக்கும் அப்படியே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வந்து பாடியோடு இருக்கும், எந்த விதமான ஒரு மூவ்மெண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதுவும் இல்லாமல் லெக்கு அந்த லெக்குக்கு வரக்கூடிய பிரேசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹெவி ப்ரொடெக்ஷன். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் ரோடில் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறோம், ஆஃப் ரோடெலாம் நிறைய ரைட் பண்ணுறோம் அப்படின்னும்போது அந்த மாதிரி கியர்ஸ் போகிறது ரொம்பவே நல்லது. ஒரு 30%, 40% தான் நான் ரோடே ஓட்டுறேன், 60% வந்து ஹார்ட் கோராக வந்து ஆஃப் ரோடு தான் ஓட்டுறேன் அப்படின்றவங்க 100% இந்த கியர்ஸ் போகிறது நல்லது. அப்படி இல்லை நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோட்ஸ் தான் ஓட்டுறேன், ஒரு 10-20% தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் ரோடே ஓட்டுறேன், அதுவும் வந்து ஒரு மாடரேட்டான ஆஃப் ரோடு தான் அப்படின்போது நம்ம நார்மலான ரைடிங் கியர்ஸ் பெட்டர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ரொம்பவே கம்மி. நம்ம கீழே விழுந்தோன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்பாக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்படி வேணால் விழலாம், ஏன்னா வந்து நம்ம பாடியோட பாடியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒட்டியிருக்காது அது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஷோல்டர் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவ் ஆகிட்டே தான் இருக்கும், அப் அண்ட் டவுன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பாக நம்மளை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரிலாம் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து கீழே வரும்போது அந்த இம்பாக்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அது மூவ் ஆகிறதுக்கு அந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்கும். ஸோ
இந்த ரேசிங் சூட்ஸ்லாம் வருது பாருங்க, அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு, அப்படியே ஒட்டிக்கிட்டு ஒரு கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூவே ஆகாது. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைடிங் கியர்ஸ் இருக்காது. பட் ஆனால் என்னென்னா இது கொடுத்துருக்க மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மெட்டீரியல் வந்து நம்ம இப்போ ஸ்லைட் ஆகிறோம், இப்போ வந்து ஒரு தார் ரோடில் ஓட்டுறோம், தார் ரோடில் ஓட்டும்போது கீழே விழுந்தோம் அப்படின்னா ஸ்லைட் ஆகும்போது இந்த மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றும். அந்த திக்கான ஒரு வெயிட்டாக லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை காப்பாற்றும், அவ்வளோ சீக்கிரம் கிளியாது, நம்மளுடைய உடம்புல இருக்க ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஆகாது. பட் இந்த ஒரு ரைடிங் கேஸில் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ் அதுதான், ஏன்னா நம்ம ஆனால் இதுக்குமே மேலே அந்த மாதிரி ஒரு லேயர்லாம் வந்து தனியாக விற்கிறாங்க. பட் அதான் சொல்கிறேன்ல, ரொம்ப ஒரு காஸ்ட்லியான, ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்ட்லியான ஒரு ரைடிங் கியர்ஸ் செட்டப் அது. ஆக்சுவலாக மொத்தமாகவே சேர்த்து ஒரு ரைடிங் பேண்ட்ஸு, ஜாக்கெட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ரைடிங் ஷூஸு, ரைடிங் பூட்ஸு, அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு 20,000 அதோட முடிச்சுங்களா வச்சுக்கலாம் ஒரு பேஸ் வேரியன்ட்ஸில் எடுத்தோம் அப்படின்னா. பட் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேஸ் வேரியண்ட் எடுத்தாலுமே நமக்கு இதெல்லாமே ஒரு பேஸ் வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு 50,000-60,000 ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆயிரும் இந்த ரைடிங் செட்டப் கியர்ஸ்க்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலே போட்டிருக்க அந்த ஒரு லேயர் இருக்குல்ல, இந்த பேண்ட் இருக்குது பாருங்க. ஸோ இந்த பேண்ட்டில் இருக்க லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன இம்பாக்ட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து கிழிஞ்சிரும். ஆல்ரெடி கிழிஞ்சிருக்கு, நான் ஒரு வாட்டி விழுந்திருக்கேன், அதனால் வந்து எனக்கு தெரியும். விழும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து சின்ன இம்பாக்ட்டுக்கே தாறுமாறாக கிழிஞ்சிரும் இது. அதனால் வந்து உங்கள் எலும்பு அதெல்லாமே காப்பாற்றும், பட் ஆனால் உங்கள் மேலே இருக்க ஸ்கின்னு அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரூசஸ் வந்து அதிகமாக ஆகும். நம்ம தார் ரோட்லலாம் விழுந்தோம் அப்படின்னா, ஆஃப் ரோட்டில் விழுந்தோம்னா ஓகே, ஓரளவுக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்க. பட் தார் ரோட்ஸில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ரைடிங் கேஸு சூட் ஆகாது. நம்ம வந்து இப்போ ஆஃப்ரிக்காவில், ஆஃப்ரிக்கா மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க ஆஃப் ரோடு தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கியர் செட்டப் தான், இந்த ஒரு ஆஃப் ரோட் கியர் செட்டப் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் இந்த ஒரு ரைடுக்கு. அந்த மாதிரி ஒரு கியர் செட்டப் தான் எடுத்துகிட்டும் போகிறேன். ஆக்சுவலாக இந்த கியர்ஸ் எடுத்துகிட்டு போல நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது வந்து நான் கிளம்புற அன்றைக்கி அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன கியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு இன்னும் ஒரு 2-3 days வந்து நம்ம கைக்கு வந்துடும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கும் சன்னிக்கும் சேர்த்து டிஸ்கவுண்ட், பயங்கரமான ஒரு டிஸ்கவுண்ட்லாம் கொடுத்து 170,000 ஆச்சு. நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி கூட போட்டிருந்தேன் அதை பற்றி. உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஆஃப் ரோட்லாம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் உடம்பு. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் கோரான ஒரு மெட்டீரியல் இருக்க இதெல்லாம் போட்டோன்னு வச்சுக்கோங்க, ஜாக்கெட்டு பேண்ட்ஸ்லாம் போட்டோன்னா நம்மளுடைய உடம்பு வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வேர்க்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அட்ஜஸ்ட் ஆகிறதா இருக்கட்டும், பாடி மூவ்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேனுவரிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ட்ரபுள்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே பழகணும் மக்களே, இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு போட்டு, ஏன்னா நம்ம உடம்போட உடம்பாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஷீல்டு மாதிரி ஒட்டிகிட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு பார்ட் வந்த மாதிரி தான் உடம்புல, அது வந்து நம்ம வந்து பழகணும், டைம் எடுக்கும். ஸோ பழகினதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு மூவ்மெண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு இன்னும் ஃப்ரீயாக இருக்கும். பட் ரைடிங் பூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராவலுக்கு அது ஒரு தனி கேட்டகரி. இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி இப்போயே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருசாக போயிடுன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து ரைடிங் பூட்ஸ் சேல் பண்ணுறாங்க பார்த்திங்களா, ஃபுல் பூட்ஸ் அதெல்லாமே இந்த ஃபார்மாவாக இருக்கட்டும் அந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிராண்ட்ஸ் பூட்ஸ்லாம் சேல் பண்ணுறாங்க பார்த்திங்களா, அந்த பூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரோடு யூஸ்க்கு மட்டும்தான், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு யூஸ் கிடையாது. ஆஃப் ரோட் யூஸ்க்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து லிமிட்டடான ஒரு மாடல்ஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து வச்சிருக்காங்க. பட் அது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் தேடின வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் எந்த கடையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக இல்லை. கோயம்புத்தூரில் நம்ம பிஜு அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து கேட்டோம்னா அவங்கக்கிட்ட கிடைக்கும். ஒரு ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா வந்து இப்போ ஒரு ஃபார்மாவுடைய அட்வென்ச்சர் பூட்ஸ் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஒரு நார்மலாக ஒரு வேறு ஒரு வெப்சைட்டில் போய் பார்க்குறீங்கன்னா இது வந்து ஆஃப் ரோடுக்கு யூஸ் பண்ணலாம் அது இதுன்னு போட்டிருப்பான். ஃபார்மா கம்பெனியுடைய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பான் இது வந்து பார்த்திங்கன்னா ரோட் பூட்ஸு, இது ஆஃப் ரோடுக்கு சுத்தமாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத அவன் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பான். பட்டு நம்மளாம் வந்து என்ன நினச்சிப்போம், அட்வென்ச்சர் பூட்ஸ்ன்னு ஓகே இதெல்லாம் ஆஃப் ரோடுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிருவோம். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதை அந்தளவுக்கு ப்ரொடெக்டே பண்ணாது. மோட்டோ கிராஸ் பூட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெஸ்ட்டு, இந்த ஒரு பூட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலுமே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஃப் ரோட்ஸ்க்கு ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ ரோடு யூஸ்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மாதிரி அட்வென்ச்சர் பூட்ஸ் எல்லாமே வாங்கிக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த ட்ரிப்புக்கு என்னென்ன கேரி பண்ண போகிறோம், என்ன நம்ம ரைடிங் கியர்ஸு, உங்களுக்கு எது இதெல்லாம் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்க நாலேஜ் வச்சுட்டு அதெல்லாமே சொன்னேன். உங்களுக்கு வந்து எதனா வந்து இன்னும் வந்து சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது நேவிகேஷன் சிஸ்டம், நிறைய பேருடைய டவுட்ஸு, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மொபைல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர் வாங்கி மொபைல் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 80%. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வந்து கார்ப்ளே எல்லாம் வர மாதிரி, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்ஸ் தான், அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான் பைக்ஸ்க்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ தட் ஏன்னா வந்து நம்ம ஃபோன் அங்கே வைக்க தேவையில்ல, மழை பெய்யும் போது வந்து பார்த்திங்கன்னா வந்து கவலைப்பட தேவையில்ல, அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்குது. அடுத்து நான் இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா வந்து GPS வாங்கி வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு, நான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்தியன் ரோட்ஸ்க்கு நான் சொல்கிறேன், மொபைல் அப்படி இல்லைனா வந்து நம்மளுடைய நார்மலாக இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ,
அப்புறம் இந்த கார்ப்ளே அதெல்லாமே வர மாதிரி ஒரு டிஸ்பிளே மாதிரி வித் கேமரா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேமரா அதெல்லாமே சேர்த்து. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டு இந்தியன் ரோட்ஸ்க்கு என்ன பொறுத்த வரைக்கும். எந்த விதமான ஒரு ஜிபிஎஸ்ஸோ பெருசாக தேவைப்படாது எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். பட் லதாக் அந்த சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெருசாக எதுவுமே தேவைப்படாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும், நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜ் பண்ண முடியும். கூகுள் மேப்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக ஏ டு ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பக்காவாக இருக்குது. பட் இந்த ஒரு ஆஃப்ரிக்கா ட்ரிப்புக்கு நான் வந்து யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் டேப் யூஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரகட் டேபு, சாம்சங்குடைய ஆக்டிவ் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டேபு. ஸோ இந்த டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, நான் இதுக்கு முன்னாடி கார்மின் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கார்மின்லேருந்து நான் எதுக்கு இப்போ டேபுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னா, கார்மினில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மேப்பை நம்ம வந்து காசு கொடுத்து வாங்கணும். ஸோ காசு கொடுத்து வாங்கினா 10,000-15,000 ஒரு கண்ட்ரியுடைய மேப் வந்து நான் காசு கொடுத்து வாங்கினோன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து எனக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிளேசஸ் எல்லாமே வந்து தெரியல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது தொலைஞ்சது ஒரு விதத்தில் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் நான் இப்போ அப்டேட் பண்ணேன், இல்லைனா கண்டிப்பாக அதே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பேன். ஸோ டேப்பை பொறுத்த வரைக்கும் வந்துன்னா நான் மல்டிப்புளான வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் ஆப்ஸை வந்து நான் யூஸ் பண்ண முடியும். மேப் யூஸ் பண்ணுறதுக்கு கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்ணலாம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃப் ரோட் ரைட்ஸு அதெல்லாமே பண்ணுறதுக்கு, ஆஃப் ரோட் ட்ராக்ஸு நம்மளுக்கு வந்து தெரியாத ஒரு ட்ராக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரொவைட் பண்ணுறது, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதமான ஒரு ஆப்ஸ் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய டேஷ்போர்ட் செட்டப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்னுடைய டேஷ்போர்ட் செட்டப்பை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து டிஎம்டி 2 ஒரு சாஃப்ட்வேர். உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணணும்னு நினச்சினா இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1900 சம்திங் என்னமோ இதில் நீங்கள் மேப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டப் வந்துடும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செட்டப் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இன்டர்ஃபேஸ் உங்களுடைய இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து காம்பஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிடியூடு இதெல்லாமே காட்டும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு டிஸ்டன்ஸ் எவ்வளோ போயிருக்கும், டோட்டல் டைமு, ட்ராவல் டைமு, ஸ்டாப் டைம் இது மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம், ரீசெட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேப்பு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எதனா ஒரு ஆப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பீடோ. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை பாருங்கள் ரேலி ரேசஸ் ஓட்டுறது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டக்கார் ராலியாக இருக்கட்டும் இல்லை பாகா ராலி அந்த மாதிரிலாம். ஸோ அதை ஓட்டுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஒரு டிஜிட்டல் ரோட் புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்பைண்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆப்லேயே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓபிடி சென்சார். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் வாங்கலை, ஏன்னா வந்து இது வந்து நம்ம பைக்கில் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து ஸ்பீடு கூலண்ட்டு அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கணும் நம்ம பைக்குக்கும் இதுக்கும். ஸோ அது வந்து நான் வாங்கலை, எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸ்லாம் வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ மேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும், நீங்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரும்ப வந்து இன்டர்நெட்டே தேவை கிடையாது உங்களுக்கு. இதை பாருங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் ஒன்று ஒன்றா. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூரோப் பேஸ்டு கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேரு. ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட பெய்ட் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு தேவையான பெய்டோ இல்லைனா வந்து ஒரு ஃப்ரீ சாஃப்ட்வேரோ ஃப்ரீயான ஒரு ஆப்போ அதெல்லாமே இன்ஸ்டால் பண்ணி அதெல்லாம் யூஸ் பண்ணி முடியுன்றதுனால தான் இந்த ஒரு டேப் வாங்கினேன். ப்ளஸ் அதெல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் ப்ரூஃபு ப்ளஸ் டஸ்ட் ப்ரூஃபு ஷாக் ப்ரூஃப் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஒரு டேப் சாம்சங் ஆக்டிவ் 3 கிட்டத்தட்ட 30,000 கிட்ட வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ துபாயில் வாங்கிட்டு நம்மளுடைய சிவிஎம் தான் நம்மளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாப்புல. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இது யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து மவுண்டிங் சிஸ்டம் அதெல்லாமே நான் இப்போ தான் ஃபிகர் அவுட் பண்ணிட்டுருக்கேன் 3D பிரிண்டிங் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஒர்க்ஸ் பேக்ஹண்டில் போயிட்டே இருக்குது மக்களே. நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 2-3 வந்து பார்த்திங்கன்னா வந்து உட்காந்து ஒரு ஒரு ரோடாக வந்து அனலைஸ் பண்ணி படித்து அதை பற்றி அந்த ரோடு வெளியாக போகலாம் அது வெளியாக போனால் என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்து ஒரு மேப் ஒன்று ஜிபிஎக்ஸ் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா வந்து க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பிளான் அதெல்லாமே வந்து நம்ம ரைட் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் எதனா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னும் எதனா விஷயம் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். லவ் யூ ஆல். ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. தட் அப் பை.